ஹாய் ஆல், அனைவருக்கும் வணக்கம்ங்க. அனைவருக்கும் வணக்கம். ஓகே, என்னோட நேம் மணிகண்டன், மணிகண்டன் பிஆர். பாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங் ஃபார் யூபிஎஸ்சி அண்ட் ஆல்சோ டிஎன்பிஎஸ்சி, சரிங்களா? அண்ட் ஐம் ஹேண்ட்லிங் சப்ஜெக்ட்ஸ் லைக் ஜியோகிராஃபி, கரண்ட் அஃபேர்ஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், இன்டர்னல் செக்யூரிட்டி, பாலிட்டி, எக்கனாமி அண்ட் ஆல்சோ தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், சரிங்களா? ஓகேங்க. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த ஒரு ரெண்டு மூணு கிளாஸ்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்தியன் ஜியோகிராஃபி டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லையா. ஃபஸ்ட்டு இந்தியா அண்ட் லொக்கேஷன், இந்தியா மற்றும் அதனுடைய அமைவிடத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா அமைவிடத்தை டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்தியன் ஃபிசிக்கல் டிவிஷன், சரிங்களா? ஸோ இந்தியன் ஃபிசியோகிராஃபிக்கல் டிவிஷன், இந்தியாவுடைய இயற்கை அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இந்த இந்தியாவுடைய இவ்வளோ அழகான இயற்கை அமைப்பை நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்றது தெரியாமல் இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னோம் இல்லைங்களா. ஸோ லைக் எந்தெந்த மாதிரிலாம் ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் அந்த மாதிரி சில சிலதெல்லாம் பிரித்தோம், நம்ம பார்ப்போம் அதை, சரிங்களா? ஸோ ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஹிமாலயன் மவுண்டெயின் அது எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்ற விஷயம்லாம் பார்த்துட்டு இருந்தோம், சரி? ஓகே, அதை பற்றி நான் சொல்லிடுறேங்க. சொல்கிறதுக்கு முன்னாடி, இப்போ பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஜியோகிராஃபி அண்ட் தமிழ்நாடு ஜியோகிராஃபி கோர்ஸ் போயிட்டுருக்கு அண்ட் யூனிட் 9 அன்அகாடமி பிளாட்ஃபார்மில் கோர்ஸஸ் போயிட்டுருக்கு, சரிங்களா? சப்போஸ் நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, MANIKANDAN77 அப்படின்ற ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் இமீடியட் 10% டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணிக்கலாம், சரிங்களா? MANIKANDAN77 அப்படின்ற ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா இமீடியட் 10% டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணிக்கலாம், சரி? ஓகேங்க. வித்தவுட் எனி டிலே கிளாஸ்க்குள்ளே போயிடலாம் வாங்க. இதுதான் நம்ம சொன்னது இல்லையா, லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது ஃபிசிக்கல் டிவிஷன், இந்தியாவுடைய இயற்கை அமைப்புகளை பிரிக்கிறது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஹிமாலயன் மவுண்டெயின்ஸு, கிரேட் நதர்ன் பிளைன்ஸ், அதாவது இமயமலைகள், முதல்ல அதாவது வடக்குல இருந்து நான் படிச்சுட்டு வரேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா வடக்குல இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இமயமலைகள், சரிங்களா? அதை தொடர்ந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் நதர்ன் பிளைன்ஸ், வட பெரும் சமவெளிகள் பற்றி படிக்கிறது. அதுக்கடுத்து பெனின்சுலார் பிளாட்டு, தீபகற்ப பீடபூமி பற்றி படிக்கிறது, சரிங்களா? அதுக்கடுத்து இந்தியன் டெசர்ட், அதாவது நம்மளுடைய இந்திய பாலைவனங்களை பற்றி படிக்கிறது. அதுக்கப்புறம் கோஸ்டல் பிளைன்ஸ், கடற்கரை சமவெளிகளை பற்றி படிக்கிறது. அதுக்கடுத்து தீவுகளை பற்றி படிக்கிறது. இது ஒவ்வொன்றை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம்னு சொல்லி சொன்னோம். ஃபர்ஸ்ட் ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் படிக்கலாம்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ், இமயமலைகளை பற்றி படிப்பதற்கு முன்பாக நம்ம என்ன ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லி சொன்னால், அந்த ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதனுடைய அடிப்படையில் இந்த பாஞ்சியானா என்ன, பாந்தலாசானா என்ன, அங்கார நிலம், கோண்ட்வான நிலம், தெத்தி கடல், சரிங்களா? ஸோ அங்கார நிலத்தை நோக்கி நம்மளுடைய இந்தியாவானது மூவாய் வந்தது. அதுக்கப்புறம் நம்மளுடைய பிளேட் டெக்டானிக்ஸ் இல்லையா, கான்டினென்டல் பிளேட்டு, ஓஷியானிக் பிளேட்டு, பசிபிக் பிளேட்டு, நார்த் அமெரிக்கன் பிளேட், இதெல்லாம் பார்த்தோம் சரிங்களா. சரி ஓகே, நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன் லாஸ்ட் கிளாஸ், நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். நார்த் அமெரிக்கன் பிளேட்டு கான்டினென்டல் பிளேட்டா இல்ல ஓஷியானிக் பிளேட்டா? நார்த் அமெரிக்கன் பிளேட் கான்டினென்டல் பிளேட்டா இல்ல ஓஷியானிக் பிளேட்டா? வட அமெரிக்க தட்டானது கண்டத்தட்டா இல்ல கடல்சார் தட்டா? ஓகே டன், சரிங்களா, நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆஸ்டினோஸ்பியர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பார்த்தோம். ராக்கி மவுண்டெயின், ராக்கி ஃபோல்ட் மவுண்டெயின், ராக்கி மடிப்பு மலையானது எப்படி உருவாச்சுன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்து ஆண்டஸ் மடிப்பு மலையானது எப்படி உருவாச்சுன்னு சொல்லி பார்த்தோம், சரிங்களா? ஸோ அதை தாண்டி ஹிந்துகுஷ் மவுண்டெயின், பாம்பேர் நாட்டு, தேயின்ஷான், குன்லுன்ஷான், கிர்த்தார் மவுண்டெயின், சுலைமான் மவுண்டெயின் ரேஞ்சஸ், ஸோ இதெல்லாத்தையும் பார்த்தோம். அதில் ஒரு அங்கமாக ஹிமாலயன் மவுண்டெயின் ரேஞ்ச் நம்ம இந்தியாவுக்குள்ளே என்ட்ராய் வருதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ ஹிமாலயாஸ் படிக்க ஆரம்பித்தோம். ஹிமாலயாஸ் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டுமே கான்டினென்டல் பிளேட்டு, ரெண்டுமே கான்டினென்டல், அதாவது கண்டம் சார்ந்த தட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ரெண்டுமே டென்சிட்டி குறைவு பட் திக்னஸ் அதிகம். அப்ப ரெண்டு மவுண்டெயின், ரெண்டு பிளேட்டுமே மேல ரைஸ் ஆகும் பொழுது நமக்கு மவுண்டெயினை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அப்ப ரெண்டு பிளேட்டுமே மேல ரைஸ் ஆகும் பொழுதுதான், ஸோ ஆள் ஆளுக்கு இருக்கக்கூடிய பங்குக்கு ரெண்டுமே ரைஸ் ஆகி கிட்டத்தட்ட, வெரி குட்ங்க பூஜா அவர்கள், கான்டினென்டல் பிளேட் இல்லைங்களா. எஸ் டன், வெரி குட். ஸோ ரெண்டு பிளேட்டுமே அப்போ மேலே ரைஸ் ஆகிறதுலாம் என்ன இருக்கு அப்படின்னா, ஹைட் ரொம்ப அதிகமாக இருக்கு, எந்த பிளேட்டுமே கீழே சப்டக்ட் ஆகல. ஏன்னா அந்த ரெண்டு பிளேட்ல எதுவுமே டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய பிளேட் இல்லை, ஓஷியானிக் பிளேட்ல அப்போ எதுவுமே சப்டக்ட் ஆகாதனால இங்கே வால்கனோஸ் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கடுத்தது நம்மளுடைய ஹிமாலயன் மவுண்டெயினோட டிவிஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனித்தனி பிரிவுகளை பிரிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ ஹிமாலயன் மவுண்டெயின்ஸை தனித்தனியாக பிரிக்கிறாங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டயக்ராம் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன்
இல்லையா. ஸோ இதில் இந்த இடத்துல இருக்கக்கூடியது வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ மேற்கத்திய இமயமலை, வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், மேற்கத்திய இமயமலை அல்லது டிரான்ஸ் இமயமலை அல்லது திபெத்தியன் இமயமலை அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் சரிங்களா. ஸோ அதனுடைய அடிப்படையில் இங்கே என்னென்ன மவுண்டெயின் ரேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காரக்கோரம், லடாக், ஜாஸ்கர் அண்ட் மவுண்ட் கைலாஷ் இல்லைங்களா. காரக்கோரம், லடாக், ஜாஸ்கர் அண்ட் மவுண்ட் கைலாஷ் இங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் சரிங்களா. ஸோ இது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸில் நம்ம டீட்டெயில்டாக முடிச்சிருந்தோம். யாராவது இந்த கிளாஸ் நியூவாக பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸ் போய் பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது மெயின் பார்ட் ஆஃப் ஹிமாலயாஸ் பற்றி இந்த கிளாஸில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ மெயின் பார்ட் ஆஃப் ஹிமாலயாஸ் பற்றி இந்த கிளாஸில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஞாபகம் வருதுன்னு பாருங்கள், மேற்கத்திய இமயமலை, ஈஸ்டர் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கும், டிபெட்டியன் பிளாட்டில் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, டிபெட்டியன் ஹிமாலயாஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லை தெத்தி சியோடைய தெத்தி கடலுடைய படிவங்களும் இருக்குன்னு சொல்லி சொன்னோம். இதில் டெர்ஷரி கிரானட்ஸ், இங்கே இங்கியஸ் ராக், தீப்பாறைகளுடைய படிவங்களும் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது இதில் இருக்கக்கூடிய முக்கியமான மவுண்டைன் ரேஞ்சஸ் ஜாஸ்கர், லடாக், கைலாஷ் அண்ட் காரக்கோரம் சரிங்களா. ஸோ நம்ம நார்த்லேருந்து சவுத் வரைக்கும் ஆர்டராக என்னன்னு பார்த்தோம் இல்லையா. டன். அதுக்கு அடுத்தது இன்னையோடைய கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமாக ஹிமாலயாஸ் பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இதில் இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்களேன், எங்கு ஃபோல்டு மவுண்டெயின் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதாவது என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, இமயமலை என்பது ஒரு இளமையான மடிப்பு மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் ஆர் எங்கு ஃபோல்டு மவுண்டெயின், அது இதை பொறுத்த வரைக்கும் ஒரு இளமையான மடிப்பு மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக கிட்டத்தட்ட ஒரு 65 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆச்சு, ஒரு 65 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதனால் இது என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா ஒரு இளமையான மடிப்பு மலை. வேறு எதெல்லாம் ஒரு இளமையான மடிப்பு மலைன்னு சொல்லி சொல்லலாம், எங்கு ஃபோல்டு மவுண்டெயின் சொல்லி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஐ கேன் டெல் யூ வேற எதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராக்கி மவுண்டெயின் இல்லையா, நார்த் அமெரிக்காவில் இருக்க இல்லைங்க ராக்கி ஃபோல்டு மவுண்டெயின், ராக்கி மடிப்பு மலை, அதுவும் ஒரு எங்கு ஃபோல்டு மவுண்டெயின் சரிங்களா. ஸோ அதே மாதிரி சவுத் அமெரிக்காவில் இருக்கு இல்லையா, வேர்ல்டு லாங்கஸ்ட் மவுண்டெயின் ரேஞ்ச், உலகிலே மிக நீளமான மலை தொடர்ச்சி, என்ன ஆண்டஸ் மவுண்டெயின் இல்லையா. ஸோ அதுவும் ஒரு எங் ஃபோல்டு மவுண்டெயின், அதுவும் ஒரு இளமையான மடிப்பு மலை கீழே தான் வருது சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் ஒரு விஷயம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும், நான் என்னன்னு சொல்லி சொல்கிறேன் கேளுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், அங்காரா நிலம் வடக்கு, கோண்ட்வானா நிலம் தெற்குல இருந்து வந்ததுன்னு சொல்லி பார்த்தேன் இல்லையா. ஸோ இது அங்காரா லேண்டு, இது கோண்ட்வானா நிலம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதுக்கு இடையில இங்கே இருக்கக்கூடியது என்னன்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னா தெத்தி சி இல்லைங்களா. ஸோ இதுக்கு இடையில இருக்கக்கூடியது டெத்தி சி அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். இது அங்காரா லேண்ட், இது கோண்ட்வானா நிலம், இடையில இருக்கக்கூடியது டெத்திசின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இன்னொரு விஷயம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஹிமாலயன் மெயின் பார்ட் ஆஃப் ஹிமாலயாஸை ஒரு மூணு டிவிஷனாக பிரிச்சிட்டாங்க சரிங்களா. இந்த மெயின் பார்ட் ஆஃப் ஹிமாலயாஸை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு மூணு டிவிஷன் ஆஃப் ஹிமாலயாஸை பிரிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரேட்டர் ஹிமாலயா, லெஸ்ஸர் ஹிமாலயா, ஷிவாலிக்ஸ் சரிங்களா. அதாவது பெரிய இமயமலை, சிறிய இமயமலை மற்றும் ஷிவாலிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இந்த அண்ணாமலைக்கு இன்னொரு முகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, பாம்பேல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி, கிரேட்டர் ஹிமாலயாஸ் வேற எப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பெரிய இமயமலைய வேற எப்படியும் சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹிமாத்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய கிளாஸ்ல வரட்டு தியரி கிடையவே கிடையாது இல்லையா. ஸோ இந்த தியரி படிச்சு மனப்பாடம் பண்ணி கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்றதுக்கு முன்னாடி ஃபேக்டை நாம பார்த்துருவோம் சரிங்களா. டன். சரி, இன்னொரு க்வெஸ்சன் அப்படியே சிம்பிளா நான் கேட்டுறேன்னுங்க, பசிபிக் ஓஷானிக் பிளேட் கீழே சப்ஜெக்ட் ஆனதுனால ரெண்டு ஃபோல்டு மவுண்டெயின் ஃபார்ம் ஆச்சு, பசிபிக் ஓஷானிக் பிளேட் கீழே சப்ஜெக்ட் ஆனதுனால ரெண்டு மடிப்பு மலை உருவாச்சு, அந்த ரெண்டு மடிப்பு மலையுடைய பெயர் என்ன சொல்லுங்க பார்ப்போம் சரிங்களா. ஸோ நீங்க சொல்லுங்க, நான் அதுக்குள்ள இங்க ஒரு டயக்ராமை டிரா பண்ணிடுறேன் சரிங்களா. ஓகே டன். இப்போ இங்கே பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நம்மளுடைய அங்காரா லேண்டு இல்லைங்களா, ஆர் திஸ் இஸ் அன் யுரேஷியன் பிளேட், யூரோப் ஏஷியா ரெண்டும் சேர்ந்த தட்டு, யுரேஷியன் தட்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம், யுரேஷியன் பிளேட் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லலாம் சரிங்களா. ஸோ இப்போ இங்கே ஒரு விஷயம் பாருங்களேன், இங்கே ஒரு பிளேட் இருக்கு, இங்கே ஒரு பிளேட் இருக்கு, இதை நான் என்னன்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னா
யுரேஷியன் பிளேட்டு இது இண்டோ ஆஸ்ட்ரேலியன் பிளேட்டுன்னு சொல்லி சொல்கிறேன். இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று கன்வெர்ஜ் ஆகுது. அப்போ கன்வெர்ஜ் ஆகும்போது என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டு பிளேட்டுமே மேலே ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பிளேட்டுமே ரைஸ் ஆகுதுன்னு சொல்லி சொன்னேன். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா ஃபோல்ட் மவுண்டெயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா. மடிப்பு மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஃபோல்ட் மவுண்டெயின். வெரி குட் பூஜா அவர்கள். ராக்கி ஃபோல்ட் மவுண்டெயின். இன்னொரு ஃபோல்ட் மவுண்டெயின்ங்க சவுத் அமெரிக்காவில் ஃபார்ம் ஆச்சு இன்னொரு ஃபோல்ட் மவுண்டெயின், அதோட நேமு ஓகே டன் சரிங்களா. ஸோ நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, இப்போ ரெண்டு பிளேட் ஒன்னோட ஒன்று கன்வெர்ஜ் ஆச்சுன்னா அந்த ரெண்டு தட்டுமே இப்படி ஒன்றா சேர்ந்து இப்படி தான் ரைஸ் ஆகணும்னு ஏதாவது இருக்கா? ஒரே ஃபோல்ட் தான், ஒரே மடிப்பு தான் உருவாகணுன்றது ஏதாவது இருக்கா? இல்லை இல்லை இல்லைங்களா. ஸோ எப்படி ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகலான்னு பாருங்க. இப்படி ஃபார்ம் ஆகலாமா? இந்த மாதிரி ஃபார்ம் ஆகலாமா? எஸ். அப்போ ரைஸ் ஆகும்போது எப்படி ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியாகவும் மவுண்டைன் ரிஜஸ் ஃபார்ம் ஆகலாம் சரிங்களா. ஸோ அப்போ அதை அடிப்படையாக வச்சு பாருங்க, இந்த ஹைட் அதிகமாக இருக்கு பார்த்தீங்களா கன்வெர்ஜ் ஆகி ரைஸ் ஆகும்போது. இந்த மூணு பிரிவுகளாக முக்கியமான ஹிமாலயாஸ் பிரிக்கும் பொழுது தான் இது என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா கிரேட்டர் ஹிமாலயா, பெரிய இமயமலை சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்து இங்கே இருக்கக்கூடியது என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா லெஸ்ஸர் ஹிமாலயா சரிங்களா, சிறிய இமயமலை. லாஸ்டாக இருக்கக்கூடியத சிவாலிக்ஸ் சரிங்களா. ஸோ கிரேட்டர் ஹிமாலயா, லெஸ்ஸர் ஹிமாலயா, சிவாலிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி பிரிச்சிடறாங்க சரிங்களா. ஸோ ரைஸ் ஆகுது, ஃபோல்டு மடிப்பானது எந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா ஒரே மடிப்பாக மட்டும் இல்லை டிஃப்ரெண்ட் ஃபோல்ட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதில் கிரேட்டர் ஹிமாலயா, லெஸ்ஸர் ஹிமாலயா, சிவாலிக்ஸ் அப்படின்ற மாதிரி மூணாக பிரிஞ்சிருச்சு. இது முக்கியமான ஹிமாலயாஸ். சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, அது இது ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கே அப்படின்னீங்கன்னா டிரான்ஸ்மாலி இதுவும் லைட்டாக குழப்பிற மாதிரி இருக்கே சார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒன்றும் இல்லை சிம்பிள். இங்கே பாருங்கள் இப்போ உடனே நான் கிளியர் பண்ணிடுறேன். இது டிரான்ஸ் ஹிமாலயா இல்லைங்களா. ஸோ வெஸ்டர்ன் ஹிமாலயா டிரான்ஸ் இமயமலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. காரக்கோரம், லடாக், ஜாஸ்கர், கைலாஸ் இல்லையா. ஸோ இதோடைய சவுத்தில் தான் என்ன வருதுன்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னா கிரேட்டர் ஹிமாலயா இந்த மாதிரி வருது சரிங்களாங்க. இதோடைய சவுத்தில் தான் கிரேட்டர் ஹிமாலயா இந்த மாதிரி வருது. அதுக்கு அடுத்தது இதோடைய சவுத்தில் என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெஸ்ஸர் ஹிமாலயா, ஆர் ஹிமாச்சல் ஹிமாலயா சரிங்களா. இதோடைய சவுத்தில் சிவாலிக்ஸ் வருது சரிங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன், கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ கரகோரம், லடாக், ஜாஸ்கர், கைலாஸ் இது மொத்தத்தையும் சேர்த்து என்னன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னா டிரான்ஸ் இமயமலை அல்லது வெஸ்டர்ன் ஹிமாலயா மேற்கத்திய இமயமலைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து இதோடைய சவுத்தில் இருக்கக்கூடியது என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா கிரேட்டர் ஹிமாலயா, பெரிய இமயமலை அல்லது ஹிமாத்ரி, HIMA DRI ஹிமாத்ரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து இதோடைய சவுத்தில் இருக்கக்கூடியது என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க, கிரேட்டர் ஹிமாலயோட சவுத்தில் இருக்கக்கூடியது என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா லெஸ்ஸர் ஹிமாலயா, லெஸ்ஸர் ஹிமாலயா ஆர் ஹிமாச்சல் ஹிமாலயா, சிறிய இமயமலை அல்லது இமாச்சல் இமயமலைன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அதோடைய தெற்கில் அதுக்கடுத்து இருக்கக்கூடியது என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா சிவாலிக்ஸ் சரிங்களா. இப்போ உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது, கிளியராக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சரிங்களா. டன். காரக்கோரம், லடாக், ஜாஸ்கர், கைலாஸ் ரேஜ், கிரேட்டர் ஹிமாலயா, லெஸ்ஸர் ஹிமாலயா, சிவாலிக்ஸ் இதுதான் வடக்குல இருந்து தெற்கு புறமாக இமயமலை இருக்கக்கூடியது வரிசையாக நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஃப்ரம் நார்த் டுவர்ட்ஸ் சவுத் டன். அதுக்கு அடுத்தது போவாங்க, இப்போ கிரேட்டர் ஹிமாலயா பற்றி படிச்சிடலாம் சரிங்களா. இப்போ பெரிய இமயமலை பற்றி படிச்சிடலாம். இது பெயருக்கு ஏற்றவாறு சரிங்களா, கிரேட்டர் ஹிமாலயாஸ் அப்புடின்னு நம்ம சொல்கிறது இங்கே போயிடுவாங்க, டயக்ராமே நேரில் போயிடலாம் சரிங்களா. ஓகே, இது கிரேட்டர் ஹிமாலயாஸ். இந்த பெயருக்கு ஏற்றவாறு, இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்ற பெயருக்கு ஏற்றவாறு இதோடைய ஹைட் ரொம்ப அதிகம் சரிங்களா. இந்த கிரேட்டர் ஹிமாலயோடைய ஆவரேஜ் ஹைட் சராசரி உயரம் எவ்வளோன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா 6000 மீட்டர் சரிங்களா. கிரேட்டர் ஹிமாலயாவுடைய சராசரி உயரம் 6000 மீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இது உயரமாக இருக்கிறதுனால இந்த ஹிமாலயாஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹைட் அதிகமான பீக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ இது உயரம் அதிகமாக இருக்கிறதுனால உயரம் அதிகமான சிகரங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா. வேர்ல்டு ஹையஸ்ட் பீக் அப்படின்னு சொல்லக்கூடிய மவுண்ட் எவரெஸ்ட் இல்லையா, மிக உலகிலேயே மிக உயரமான சிகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மவுண்ட் எவரெஸ்ட் 8848 மீட்டர் இல்லையா. ஸோ அது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா மவுண்ட் எவரெஸ்ட் எங்கெங்க இருக்கு, இந்தியாவா, நேபாளா, சைனாவா, இல்லை பங்களா, பூட்டானா, மவுண்ட் எவரெஸ்ட் எங்க இருக்கு? எஸ் டன், வெரி குட் இல்லைங்களா. ஸோ மவுண்ட் எவரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நேபாளில் லொக்கேட் ஆயிருக்கு, அது இந்தியாவது கிடையாது சரிங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான பீக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரேட்டர் ஹிமாலயில் க்வெஸ்சன் கேட்டுருவாங்க, பெரிய இமயமலையில் இருக்கக்கூடிய முக்கியமான சிகரங்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க சரிங்களா. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட் ஓகே,
அதுக்கடுத்து தௌலாகிரி, மவுண்ட் எவரெஸ்ட் தௌலாகிரி, அதுக்கடுத்து வெரி குட் சுதா அவர்கள், நந்தாதேவி சரிங்களா, மவுண்ட் எவரெஸ்ட் தௌலாகிரி நந்தாதேவி, அதுக்கடுத்து மக்காலு சரிங்களா மக்காலு, அதுக்கடுத்து கஞ்சன்ஜுங்கா சரிங்களா கஞ்சன்ஜுங்கா, இது சிக்கிம்ல இருக்கு இல்லையா. ஸோ கஞ்சன்ஜுங்கா சிக்கிம் நேபாள் பார்டர்ல இருக்கு, இந்த இடத்துல லொக்கேட்டா இருக்கு சரிங்களா கஞ்சன்ஜுங்கா. அதுக்கடுத்து இன்னொரு ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேங்க. இப்போ நம்மளுடைய ஹிமாலயஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருக்காங்க, ஏதோ இந்த இடத்துல ஒரு ஆணி அடிச்சு பிளஸ் இந்த இடத்துல ஒரு ஆணி அடிச்சு நம்மளுடைய ஹிமாலயாஸ் எடுத்து அப்படியே மாட்டி விட்ட மாதிரி இருக்கு இல்லையா, நூல் மாதிரி அப்படியே மாட்டி விட்ட மாதிரி இருக்கு நம்மளுடைய ஹிமாலயாஸை தூக்கி ரெண்டு ஆணிலையும் இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ எதனான்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா சின்டாக்சியல் பெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா, சின்டாக்சியல் பெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது ஒரு வளைவு பெண்ட் மாதிரி இருக்கக்கூடியது சரிங்களா. ஸோ சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க, இந்த சின்டாக்சியல் பெண்ட்ல இந்த வளைவுல இருக்கக்கூடிய மவுண்டைனுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மவுண்ட் நங்கா பர்பத் சரிங்களா, மவுண்ட் நங்கா பர்பத் ஓகேவா. ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், இது நங்கா பர்பத் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல, அதுவே இந்த இடத்துல அருணாச்சல் பிரதேசல இங்க ஒரு பீக் இருக்கு, இந்த பீக்கோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மவுண்ட் நம்சா பர்வா சரிங்களா, மவுண்ட் நங்கா பர்பத் மவுண்ட் நம்சா பர்வா சரிங்களா. ஸோ இங்க இருக்கு பாருங்க நம்சா பர்வா, இந்த இடத்துல இங்க இருக்கும் நங்கா பர்பத் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா. ஸோ இது எப்படி சார் ஞாபகம் வச்சுருது, எதுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எது அருணாச்சல் பிரதேசில் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஏபிசிடி ஏபிசியில் ஃபர்ஸ்ட் எம்முக்கு அப்புறம் தான் எண் வரும் இல்லையா, ஏபிசியில் எம்முக்கு அப்புறம் தான் எண் வரும், பட் இங்கே கொஞ்சம் அப்படியே உல்டா ஓகே. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நங்கா பர்பத் என்ஏஎன் நங்கா பர்பத் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சரிங்களா, இமாச்சல் அருணாச்சல் பிரதேசில் நம்சா பர்வா எம் நம்சா பர்வா நங்கா பர்பத் அப்படியே கொஞ்சம் உல்டா, ஏபிசியில் கொஞ்சம் உல்டா, இங்கே ஃபர்ஸ்ட் வரக்கூடியது நங்கா பர்பத் அதுக்கப்புறம் இங்கே வரக்கூடியது நம்சா பர்வா சரிங்களா. ஸோ இது ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால ஹையஸ்ட் பீக்ஸ் எல்லாமே அதிகமான பீக்ஸ் மேக்ஸிமம் இங்கே லொக்கேட் ஆகிருக்கும் சரிங்களா. இது எல்லாத்தையும் தாண்டி கிரேட்டர் இமாலயா பெரிய இமயமலை ஹையர் ஹைட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, அப்போ உயரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஹைட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக சரிங்களா. ஸோ இது பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கு இல்லையா, வென் ஆல்டிடியூட் இன்க்ரீசஸ் டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் இல்லையா. ஸோ ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி டெம்பரேச்சர் சரிங்களா, அப்போ உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பமானது குறையும் இல்லையா. ஸோ வென் ஆல்டிடியூட் இன்க்ரீசஸ் டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. ஸோ அப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ இன்னொரு விஷயம் நமக்கு தெரியும் இல்லைங்க, ஒரு கிலோமீட்டர் ஆல்டிடியூட் ஒரு கிலோமீட்டர் உயரம் அதிகமாகி நம்ம மேலே போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6.5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. ஒரு கிலோமீட்டர் ஆல்டிடியூட் உயரம் அதிகமாகி நம்ம மேலே போனோம் அப்படின்னா 6.5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் குறையும் வெப்பமானது குறையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் உயரங்க நம்ம மவுண்ட் எவரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8848 கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 9 கிலோமீட்டர் உயரம் சரிங்களா. அப்போ எந்த அளவுக்கு வெப்பம் குறைஞ்சிருக்கும், அதனால அப்போ ஹைட் இன்க்ரீஸ் ஆகி மேலே போக 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 ஹிமாலயன் மவுண்டன்ஸில் மேக்ஸிமம் ஆஃப் தி பீக்குடைய டாப்பில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் கிளேஷியர் ஃபார்ம் ஆகிடும் சரிங்களா, ஃபுல்லாக ஐஸ் கவர் ஃபார்ம் ஆகிடும். அதுதான் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா பர்மா ஃப்ராஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. வெரி குட்ங்க சுதா அவர்கள், பர்மா ஃப்ராஸ்ட் PERMAFROST பர்மா ஃப்ராஸ்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பர்மனண்டா ஃப்ரீஸ் ஆயிருக்கூடியது பர்மனண்டா ஐஸ் கவர் ஆயிருக்கிறது ஹைட்ல. அப்போ இது மூலமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கிரேட்டர் இமாலயா உயரம் அதிகம், கிரேட்டர் இமாலயாஸ்ல உயரம் அதிகம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா 6000 மீட்டர் அதோட உயரமா இருக்கக்கூடிய இடத்துல பர்மா ஃப்ராஸ்ட் மலையுடைய உச்சியில இது இப்படி மவுண்டைன் இருக்குன்னா இதோட டாப்ல இங்க பர்மனண்டா ஐஸ் கவர் ஆயிடும். அப்ப பர்மனண்டா ஐஸ் கவர் ஆயிடுச்சுன்னா இங்க என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிரேட்டர் இமாலயாஸ்ல பெரிய இமயமலைகள்ல அல்லது ஹிமாதிரி இமயமலையில கிளேஷியர்ஸ் ஃபார்ம் ஆகும், பனி ஆறுகள் உருவாகும் அப்படின்றது ஒன்று ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லைங்களா. ஸோ அப்போ கிளேஷியர்ஸ் ஃபார்ம் ஆகுது பனி ஆறுகள் உருவாகுது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுட்டோம். அப்போ ஈஸியாக சொல்லிடலாம், கிளேஷியர்ஸ் அதிகமாக எங்கே இருக்கும் அப்படின்னா கிரேட்டர் இமாலயில பெரிய இமயமலையில் அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்லி சொல்லிடலாம் இல்லைங்களா. ஸோ அப்போ அதை அடிப்படையாக வச்சு பாருங்க, இப்போ ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம் இல்லையா. அப்போ கிரேட்டர் இமாலயாவில் சியாச்சின் கிளேஷியர் சியாச்சின் பனியாறு லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து உருவாகக்கூடிய நதிகள் முக்கியமான நதிகள் பார்த்தீங்கன்னா ஷியோக் அண்ட் கில்ஜிட் SHO சிந்து நதியுடைய துணை நதிகள் சரிங்களா, நதிகள் டீட்டெயிலாக பார்க்கலாம்.
பட் இப்போதைக்கு சிந்து நதியோட ட்ரிபியூட்ரி சியோ கன் கிளிச்சர் சியாச்சின் கிளேஷியர். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு யமுனோத்ரி கிளேஷியர் இருக்கு இல்லையா, யமுனோத்ரி பனியாறு இருக்கு. யமுனோத்ரி கிளேஷியர் சொல்லி சொல்றேன், யமுனோத்ரி பனியாறு எங்க இருக்கு அப்படின்னா உத்தரகாண்ட் இல்லையா. சோ அதே மாதிரி கங்கோத்ரி கிளேஷியர் இருக்கு, அது உத்தரகாண்ட். யமுனோத்ரி கிளேஷியர் யமுனோத்ரி பனியாறுல இருந்து யமுனா ரிவர் ஆரிஜின் ஆகி வருது சரிங்களா. சோ யமுனோத்ரி பனியாறுல இருந்து யமுனா ரிவர் வருது அப்படின்னா கங்கோத்ரி பனியாறு கங்கோத்ரி கிளேஷியர்ல இருந்து என்ன ரிவர் வரும், ரிவர்ஸ் படிக்கும் படிச்சிருப்பீங்க இல்லையாங்க. சோ கங்கோத்ரி கிளேஷியர் உத்தரகாண்ட் உத்தரகாசி ரிவர் கங்காவானது ஆரிஜின் ஆகி வருது இல்லையா. எஸ் வெரி குட், ரிவர் கங்காவானது உருவாகி வருது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்றாங்களா. சோ இந்த பனியாறு உருகி வருதுனால. பட் ஃபர்ஸ்ட் வரும்போது இந்த ரிவரோட பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாக்கிரதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, டன் சரிங்களா. சோ கங்கோத்ரி கிளேஷியர் கங்கா ரிவர் ஆனது இதுல இருந்து ஆரிஜின் ஆகி வருது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டோம் சரிங்களா. சோ எனக்கு இப்ப இன்னொரு விஷயம் சொல்லுங்களேன், நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த 3D டயக்ராம் போட்டு ட்ரை பண்ணுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, பட் புரியுதான்னு பாருங்க சரிங்களா. இங்கே பாருங்க, இது கிரேட்டர் ஹிமாலயா இல்லையா, அதுக்கு அடுத்தது இது லெஸ்ஸர் ஹிமாலயா இல்லையா, அதுக்கு அடுத்தது இது ஷிவாலிக்ஸ் ஓகே. ஸோ நம்மளுடைய இந்தியா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோம் சரிங்களா. சோ இந்த மாதிரி லொகேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ எனக்கு ஒரு விஷயம் சொல்லல, தென்மேற்கு பருவ காற்றானது வருது ஓகே. மான்சூன்லாம் ரொம்ப டீட்டெயிலா பாக்கலாங்க சரிங்களா, லைக் நம்மளுடைய இப்ப டீட்டெயிலா இப்ப ரீசெண்டா இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கொண்டோம் சரிங்களா. சோ லைக் எல்னினோ லாட்னினோ எல்னினோ முடோக்கி இந்தியன் ஓஷன் இந்தியன் ஓஷன் டைபோல் மேடன் ஜூலியன் ஆசோலேஷன் ஸோ இந்த அளவுக்கு வரைக்கும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லி சொல்கிறாரு இல்லையா ரமணன் சார், வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது மேலும் வலுவடைந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியுள்ளது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மேலும் வலுவடைந்து புயலாகவோ அல்லது தீவிர புயலாகவோ உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் கடலோர பகுதியிலோ அல்லது உள் மாவட்டங்களிலோ இடியுடன் கூடிய மழையோ அல்லது மிதமான மழையோ பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் மூன்றாம் மின் விளக்கு எச்சரிக்கை விடுபட்டுள்ளதால் கடலுக்கு மீனவர்கள் யாரும் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சொல்கிறாரு இல்லை. ஸோ இந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா சைக்ளோன்ஸ் ரொம்ப டீட்டெயில் சொல்லுங்க பாப்போம், கிரேட்டர் ஹிமாலயாவா லெஸ்ஸர் ஹிமாலயாவா இல்ல ஷிவாலிக்ஸா, எதுங்க தடுக்கிற மாதிரி இருக்கும், கிரேட்டர் ஹிமாலயா லெஸ்ஸர் ஹிமாலயா ஷிவாலிக்ஸ் எது தடுக்கிற மாதிரி இருக்கும், வெரி குட் இல்லையா. இது கிரேட்டர் ஹிமாலயா இது லெஸ்ஸர் ஹிமாலயா இது ஷிவாலிக்ஸ், ஃபர்ஸ்ட் ஷிவாலிக்ஸ் தான் தடுக்கும் இல்லையா. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த விண்டு திரும்ப ஃபர்தரா மூவ் ஆகி லெஸ்ஸர் ஹிமாலயாவை நோக்கி போகும், அதாவது சிறிய இமயமலை அல்லது இமாச்சல் இமயமலையை நோக்கி போகுது இல்லையா. சோ நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க, இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இது மவுண்டைன் ரேஞ்ச் அப்படின்னா இந்த விண்டு இது மேல ரைஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மலையின் மேல இந்த விண்டானது ரைஸ் ஆகுது அப்படின்னா ஓரோகிராபிக் எஃபெக்ட் ஆஃப் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. சோ வெரி குட்டுங்க, வெரி குட் சுதா ஆஷா அவர்கள் சரியா. ஓரோகிராபிக் எஃபெக்ட் ஆஃப் ரெயின்ஃபால் அதாவது மழையின் காரணத்தினால் மழை பொழிகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, ஓரோகிராபிக் எஃபெக்ட் ஆஃப் ரெயின்ஃபால் மழையின் காரணத்தினால் மழை பொழிகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, விண்டு மேலே ரைஸ் ஆகும் சரிங்களா, கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகும், அப்படியே கிளவுட்ஸ் ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா மழை வந்துடும் ரெயின்ஃபால் வந்துடும் சரிங்களா. ஸோ மழையின் காரணத்தினால் மழை பெய்யுறது. அந்த மாதிரி ஒரு விண்டு மூவாய் போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷிவாலிக்ஸில் ஓரளவுக்கு மழை கொடுப்போமா, அதுக்கடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா லெஸ்ஸர் இமாலய போகும், சிறிய இமை மலைக்கு போகும். சிறிய இமை மலைக்கு போயிட்டு இதே ஓரோகிராஃபிக் எஃபெக்ட் ஆஃப் ரெயின்ஃபால் ஓஆர்ஓ GRAPHIC ஓரோகிராபிக் மழையின் காரணத்தினால் மழை பெய்யுறது சரிங்களா. சோ ஓரோகிராபிக் டைப் ஆஃப் ரெயின்ஃபால் அது மூலமா ரெயின்ஃபால் கொடுக்கும் லெஸ்ஸர் இமாலயா சிறிய இமயமலையில சரிங்களா. சோ இப்ப எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்களேன், ஷிவாலிக்ஸ்ல மலையுடைய உயரம் இது ஷிவாலிக்ஸ் இது லெஸ்ஸர் இமாலயா இது கிரேட்டர் இமாலயா சரிங்களா. சோ ஷிவாலிக்ஸ்ல மலையுடைய உயரம் குறைவு, சோ ஓரளவுக்கு கிளவுட்ஸ் ஃபார்ம் பண்ணி ரெயின்ஃபால் கொடுத்துருக்கும் ஷிவாலிக்ஸ்ல. அதுக்கடுத்து இந்த விண்டு ஷிவாலிக்ஸ் தாண்டி இங்க போயிருக்கும், முடிஞ்ச அளவுக்கு இங்க எல்லாம் கிளவுட்ஸ் ஃபார்ம் பண்ணி மேகங்களை ஃபார்ம் பண்ணி அதிகமான அளவுக்கு மழை பெய்திருக்கும் ஓகேவா. சோ இப்போ இந்த விண்டு
கிரேட்டர் ஹிமாலயாவில் ரெயின்ஃபால் கொடுக்கணும், பெரிய இமயமலையை ரெயின்ஃபால் கொடுக்கணும்னா இதை தாண்டி அதுக்கப்புறம் தான் இங்கே போகணும் இல்லையா. பட் இதை தாண்டி இங்கே போகிறதுக்குள்ள கிரேட்டர் இமலை பெரிய இமயமலை போய் போய் சேர்றதுக்குள்ள இந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதமானது குறைஞ்சிரும், இந்த விண்டில் இருக்கக்கூடிய மாய்ஸ்டர் ஆனது ரெடியூஸ் ஆகிடும். அப்போ மாய்ஸ்டர் குறைஞ்சிருச்சு அப்புடின்னா மழையானது கிரேட்டர் இமாலயில் பெரிய இமயமலையில் அந்த அளவுக்கு மழை பொழியாது சரிங்களா. பருவ காற்றினால கிரேட்டர் இமாலயால மழை அந்த அளவுக்கு பொழியாது இல்லைங்களா. ஸோ மழை கம்மியாக தான் பொழியும். ஏன்னா எடுத்துட்டு வந்த மாய்ஸ்டர் ஃபுல்லாக ரெயின்ஃபால் எங்கே கொடுத்துருச்சு அப்படின்னா சிவாலிக்ஸ், அந்த ஈரப்பதத்தினால மழை ஃபுல்லாக சிவாலிக்ஸ்லையும் சிறிய இமயமலை சரிங்களா, அதாவது லெஸ்ஸர் இமாலயா அல்லது ஹிமாச்சல் இமயமலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதுலேயும் மழை கொடுத்துருச்சு. இப்போ இங்கேருந்து போகக்கூடிய காற்று பெரிய இமயமலையில் போய் மழை கொடுக்கலாம், மழையின் காரணத்தினால மழை கொடுக்கலாம், ஓரோகிராஃபிக் டைப் ஆஃப் ரெயின்ஃபால் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி போனாலும் அங்கே என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த காற்றில் ஈரப்பதம் இல்லை, காற்றானது வறண்ட காற்றாக மாறிடுச்சு. ஸோ அதனால என்ன பண்ண முடியல அப்படின்னா பெரிய இமயமலையில் மழை கொடுக்க முடியல இல்லையா. ஸோ அப்போ when compare with shivaliks lesser himalaya and greater himalaya இந்த மூணையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது கிரேட்டர் இமாலயால மழையானது குறைவா இருக்குமாங்க, பெரிய இமயமலையில மழையானது குறைவா இருக்குமா சிறிய இமயமலையை காட்டிலும்? ஆமா இல்லையா, வெரி குட். ஸோ பெரிய இமயமலையில மழையானது குறைவா இருக்கலாம் சிறிய இமயமலையை காட்டிலும், ஏன்னா அதுக்கான ரீசன் தான் நம்ம இப்ப என்னன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா. டன், வெரி குட். அதுக்கப்புறம் இப்போ பாருங்களேன், அப்போ மழையே அங்கே குறைவாக இருக்கு அப்படின்னா மண் அரிப்பும் குறைவாக தான் இருக்கும் இல்லையா. மழை ஒரு வேளை அதிகமாக பேஞ்சுது அப்படின்னா மண் அரிப்பு அதிகமாக இருக்கும், மண் எல்லாத்தையுமே அந்த மழையானது எடுத்துகிட்டு போயிடும், ஓடக்கூடிய நீரானது எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இப்போ மழையும் குறைவாக இருக்குது, அப்போ மண் அரிப்பானதும் இங்கே குறைவாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போது ஃபுல்லாக டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் சொல்லியாச்சு, இப்போ பாருங்கள் கிரேட்டர் இமாலயா புரியுதான்ட்டு பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். கிரேட்டர் இமாலயா பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு 1000 மீட்டர் ஹைட் வரைக்கும் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி கிரேட்டர் இமாலயாவில் மழையானது குறைவாக இருக்கும், எதை காட்டிலும் அப்படின்னா சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக்ஸை காட்டிலும் இல்லையா, சிவாலிக்ஸ் மற்றும் சிறிய இமயமலை ஹிமாச்சல் இமாலயாவை காட்டிலும் குறைவாக இருக்கும் மழை கிரேட்டர் இமாலயாவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுக்கான காரணமும் நம்ம என்னன்னு பார்த்துட்டோம், மாய்ஸ்டர் கண்டென்ட் ரெடியூஸ் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறோம். அதுக்கேற்ற மாதிரி ஃபிசிக்கல் வெதரிங், அதாவது வெதரிங்கிறது பாறை சிதைவு மண் அரிப்பு, எரோஷன் வெதரிங் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்களே, பாறை சிதைவு மண் அரிப்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சொல்கிறாங்களே. ஸோ லைக் வைஸ் கிரேட்டர் இமாலயில் பெரிய இமை மலையில் மற்ற மலைகளை காட்டிலும் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு இல்லையா. ஸோ அதையும் நம்ம இப்போ என்னென்னு டிஸ்கஸ் பண்ணிட்டோம், இதையும் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், இங்கே தான் என்ன மாதிரியான மவுண்டெயின்ஸ்லாம் இருக்குது, இம்பார்ட்டண்டான மவுண்டெயின்ஸ்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட்டு, கஞ்சன்ஜுங்கா, இது எல்லா மவுண்டெயின் ரேஞ்சஸும் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி, இந்த பீக்ஸ் எல்லாமே இதில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. தௌளகிரி, அன்னபூர்ணா, ஓகே, நங்கா பர்வத், நம்சா பர்வா, ஸோ இந்த மாதிரியான சில மவுண்டெயின் ரேஞ்சஸ் எல்லாமே இதில் லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டோம் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இது பர்மனண்ட் ஸ்னோ கவர் இருக்குது, பர்மனண்டா ஸ்னோ ஃபுல்லா கவர் ஆயிருக்கு, பர்மா ஃப்ராஸ்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோமாங்க. ஸோ பர்மனன்ட் ஸ்னோ கவர், பர்மா ஃப்ராஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் அதனால இங்க பனியாறுகள் உருவாயிருக்கு, அதாவது கிளேசியர் சார்ந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ லைக் வைஸ் அப்படின்னா கங்கோத்ரி கிளேசியர், யமுனோத்ரி கிளேசியர், சியாச்சின் கிளேசியர் ஆனது இங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரிங்களா. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. நெக்ஸ்ட் கிளாஸ், அடுத்த கிளாஸ் நான் பார்க்கும்பொழுது ஒரு டைம் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணலாம்னா அடுத்த கிளாஸ் லெஸ்ஸர் இமாலயை பற்றி பார்க்கலாம் சரிங்களா, சிறிய இமயமலையை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்பொழுது ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ கொஸ்டின் எங்கே எப்படி கேட்டாலும் தார் மாதிரி தக்காளி சோறு தான், அடித்து தூள் கிளப்பிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம் சரிங்களா. ஓகே டன். ஸோ இன்னையுடைய 5 கேள்விக்கு நம்ம போயிடுவோம், நாளைக்கு மற்ற விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னையுடைய 5 கேள்வி பாருங்கள், இன்னைக்கு உங்களுக்கு தாங்க நிறைய இருக்குது சரிங்களா. ஈஸ்டர்ன் இமாலயாஸு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஷிவாலிக்ஸ் இருக்குது, ஓகே டன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஸ்ஸர் இமாலயா இருக்குது, இது எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே. டார்ஜிலிங், நைனிதால், முசோரி, ஓகே, நிறைய ஏரியாலாம் இருக்கு இல்லையா. ஸோ அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் சரி. ஓகே, இன்னையோடைய கேள்வி பாருங்கள், பொல்யூஷன் லெவல் சரிங்களா, பொல்யூஷன் லெவல் 101 to 200 சொல்லி சொன்னாங்கன்னா, பொல்யூஷன் லெவல் 101 to 200 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா அதை என்னவா கன்சிடர் பண்ணுவாங்க, வெரி புவர் என்வரான்மெண்ட் கண்டிஷன் சொல்லி சொல்லுவாங்களா, இல்லை மாடரேட் என்வரான்மெண்ட் கண்டிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்களா? ரியலி சம்மா சார், தேங்க்யூங்க, தேங்க்யூ பூஜா அவர்கள், நன்றி, மிக்க நன்றிங்க சரிங்களா. ஓகே டன், வெரி புவர்னு சொல்லி சொல்லுவாங்களா,
மாடரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா, இல்ல சிவியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா, இல்ல புவர்னு சொல்லி சொல்லுவாங்களா? சரிங்களா? பொல்யூஷன் லெவல் 101 to 200 இருக்கு அப்படின்னா இது என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏ பி சி டி என்ன ஆன்சர்ன்னு சொல்லி சொல்லுங்க பார்ப்போம். தேங்க்யூ தேங்க்யூ ரமணி அவர்கள். சரிங்களா? ஸோ வெரி புவரா, மாடரேட்டா, சிவியரா, இல்ல புவரா? 101 to 200 வரைக்கும் பொல்யூஷன் இருக்கா? டன். சரிங்களா? குட். ஆக்சுவலி ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மாடரேட். இல்லையா? சோ 101 to 200 வரைக்கும் இருக்கு அப்படின்னா அத மாடரேட் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்றாங்க பொல்யூஷன். சரிங்களா? சோ இங்க பாருங்க, 100 to 50 வரைக்கும் என்னன்னு சொல்லி சொல்றாங்கன்னா குட், 51 to 100 வரைக்கும் என்னன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்டரி, 101 to 200 வரைக்கும் என்னன்னு சொல்லி சொல்றாங்கன்னா மாடரேட், 201 to 300 புவர் பொல்யூஷன் கண்ட்ரோல் பொல்யூஷன், 301 to 400 வெரி புவர், 401 to 500 அப்படின்னா சிவியர் இப்படின்னு மாதிரி சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ 500 அப்ப 500 அப்படின்னா நீ எல்லாம் லிஸ்ட்ல இல்லப்பா, கணக்குல இல்ல, தூரம் ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஸோ வெரி சிவியர் எமர்ஜென்சி, சிவியர் பிளஸ் எமர்ஜென்சி இருக்கக்கூடியதான் 500 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ 101 to 200 அப்படின்றது மாடரேட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அவங்க செகண்ட் கொஸ்டின் பாருங்க, வேர்ல்டு சுனாமி அவேர்னஸ் டே என்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்க? சரிங்களா? உலக சுனாமி விழிப்புணர்வு தினமானது என்னைக்கு கொண்டாடப்படுகிறது, என்னைக்கு அப்சர்வ் பண்ணப்படுகிறது? சரிங்களா? சோ நவம்பர் 4, நவம்பர் 5, நவம்பர் 6, நவம்பர் 7. சுனாமி விழிப்புணர்வு தினமானது என்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது? நவம்பர் 4, நவம்பர் 5, நவம்பர் 6, நவம்பர் 7. இல்லீங்களா? டன். சோ அப்போ சுனாமி அவேர்னஸ் டே அப்படின்றது என்னைக்கு அப்சர்வ் பண்றாங்கன்னா, வெரி குட், தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, நவம்பர் 5. சரிங்களா? சோ நவம்பர் 5 அப்பதான் வேர்ல்டு சுனாமி அவேர்னஸ் டே ஆனது அப்சர்வ் பண்ணப்படுது. சரிங்களா? டன், வெரி குட். அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம் வாங்க. ஓகே, அதாவது 550th, சரிங்களா, 550th பர்த் ஆனிவர்சரி ஆஃப் குருநானக் தேவ், குருநானக் தேவோடைய 550th பிறந்த நாளை. சரிங்களா? சோ அவர் தான் சீக்கிசத்துடைய ஃபவுண்டர் இல்லையா? எஸ், சீக்கிசத்தோட ஃபவுண்டர் குருநானக் தேவ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 550th இதை செலிப்ரேட் பண்ணக்கூடிய வகையில, வெரி குட். சரிங்களா? சோ கொண்டாடக்கூடிய வகையில வேர்ல்ட் லெவல்ல இருக்கக்கூடிய சீக்ஸ் எல்லாத்தையும், சரிங்களா, சீக்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து வேர்ல்டு ஃபுல்லா, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டூரிசம் ரீஜன்ஸ் ஃபுல்லா அக்சஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு ஒரு யாத்திரை அப்படின்னு பேர் வச்சாங்க. அந்த யாத்திரையோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். சரிங்களா? மவுண்ட் கைலாஷ் யாத்திரையா, தக்கத் தர்ஷன் யாத்திரையா, கேதர்நாத் யாத்திரையா, இல்ல மேலே உள்ள ரெண்டுமேவா, போத் ஏ அண்ட் பியா? சரிங்களா? டன். எஸ் வெரி குட் ஆன்சர் இஸ் தக்கத் தர்ஷன் யாத்திரை அப்படின்றதா கரெக்ட். ஸோ இவருடைய நினைவாக வேர்ல்ட் லெவலில் இருக்கக்கூடிய சீக்ஸ் எல்லாத்தையும் கூட்டு வந்து, வெரி குட், நீங்க நர்மதா சோபனா அவர்கள், டன், வெரி குட். சரிங்களா? ஸோ கூட்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லா சீக்ஸோட டூரிசம், அந்த சீக்ஸ் ரீஜன்ஸ் ஃபுல்லா அக்சஸ் பண்ண வைக்கிறாங்க தட்கட் தர்ஷன் யாத்திரா அப்படின்ற பேர்ல. சரிங்களா? ஸோ டன். அடுத்த கேள்வி பாருங்க, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் படி, சரிங்களா, டபிள்யூஹெச்ஓ 2006, சாரி இது 2016ங்க, 2016 வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் படி மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி இன் தி வேர்ல்ட் அப்படின்றது எதை சொல்றாங்க? வெரி குட் பிசி அவர்கள். சரிங்களா? சோ வேர்ல்ட் பொல்யூட்டட் சிட்டி, வேர்ல்ட்ல பொல்யூட்டட் சிட்டி, ரொம்ப பொல்யூட்டான சிட்டி அப்படின்றது எதை சொல்றாங்கன்னு கேக்குறாங்க. கான்பூரா, டெல்லியா, லக்னோவா, ஃபைசாபாட்டா? சோ எது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆனது ரொம்ப பொல்யூட்டட் சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க? கான்பூர், லக்னோ, டெல்லி, ஃபைசாபாத். டன், வெரி குட் ஆன்சர் இஸ் கான்பூர். சரிங்களா? சோ கான்பூர் அப்படின்றது தான் இதுக்கான சரியான விடை. பிஎம் 2.5 சொல்லி சொல்லுவாங்க, என்னது பர்டிகுலர் மேட்டர் 2.5 சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப வெரி குட் பிசி அவர்கள், ரொம்ப சின்ன சின்னதா இருக்குங்க, மைனூட்டா லங்ஸை பெருமளவு பாதிக்கும். சரிங்களா? சோ அதை அடிப்படையா வச்சு கால்குலேட் பண்றாங்க. சோ அதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கான்பூர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்க, அடுத்து பாருங்க, இது ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன், இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். யார் ரீசெண்டா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட் ரீசென்ட்லி அனௌன்ஸ்ட் ஃப்ரீ டிராவல் ஃபார் உமன் இன் பஸ்ஸஸ்? சரிங்களா? உமனுக்கு பஸ்ஸஸ் ஃப்ரீ டிராவல் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ண ஸ்டேட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ மும்பையா, டெல்லியா, கொல்கட்டாவா, இல்ல மைசூரா? சரிங்களா? ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லி சொல்லுங்க பார்ப்போம். ஸோ எந்த, யாரு உமனுக்கு ஃப்ரீ பஸ்ஸஸ் அப்படின்ற அக்சஸ் கொடுத்தது? வெறி விடுங்க சுதா அவர்கள், ரமணி அவர்கள், நர்மதா அவர்கள், சோபனா அவர்கள். ஸோ யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ் தி ஆன்சர் இஸ் டெல்லி. டன், வெரி குட்ங்க. சரிங்களா? ஸோ மீண்டும் நாளை ஒரு
பூஜாமணி அவர்கள் டன், வெரி குட். சரிங்களா? ஸோ நாளை ஒரு சிறப்பான கிளாஸில் மீண்டும் நாம் சந்திப்போம்ங்க. சரிங்களா? ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிஆர். சரிங்களா? ஸோ நேற்றும் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, கிளாஸஸ் எல்லாம் லைக் பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? மறக்காமல் லைக் பண்ணுங்க, கிளாஸ் நல்லா இருந்துச்சுன்னா. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்க அந்த கிளாஸை யூட்டிலைஸ் பண்ணிட்டு. சரிங்களா? ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மணிகண்டன் பிஆர். நன்றி, வணக்கம். சரிங்களா? மீண்டும் ஒரு சிறப்பான கிளாஸ்ல திரும்பவும் சந்திப்போம்ங்க. நம்ம லெசர் இமாலயஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்க. நன்றி, வணக்கம்ங்க. சரிங்களா? ஸோ யாராவது ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, அன்அகாடமி கிளாஸஸ்ல நமக்கு லைக் கோர்ஸ் தமிழ்நாடு ஜியோகிராஃபி அண்ட் இந்தியன் ஜியோகிராஃபி, தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மிஷன் யூனிட் 9 கோர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. சரிங்களா? யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா, இங்கே ரெஃபரல் கோட் இருக்கு பாருங்க, மணிகண்டன் 777 MANIKANDAN மணிகண்டன் 777 அப்படின்ற ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் யூ கேன் அவைல் 10% டிஸ்கவுண்ட். சரிங்களா? நிறைய ஸ்பெஷல் கிளாஸஸ் போகுது, அதில் நீங்கள் பாருங்க. ஓகே, டன், தேங்க்யூ.